கைஸ், வெல்கம் டு கேம் ஸ்பான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது GTA கேம் பிளே. போன வாரம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல திருடின காசு வச்சு பிராங்க்லினுக்கு ஒரு வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஸ்பிளண்டர் பைக்கையும் நம்ம மாடிஃபை பண்ணோம். அதுல நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, நாங்க காரை புக் பண்ணோம்னு சொல்லிட்டோம், அந்த காரை காட்டுங்க காரை காட்டுங்கன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த கார் எங்க? ஏகே அந்த கார் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு, ஆனா அந்த கார் வந்து இப்ப ஏர்போர்ட்ல இருந்து சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த காரை எடுக்க தான் இன்னைக்கு நம்ம கிளம்ப போய் போறோம். நம்ம காசு கட்டி தானடா வாங்கணும், அப்புறம் என்ன சீஸ் காசு கட்டியாச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த கார் வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது போலீஸ் அதை கண்டுபிடிச்சு இது பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ஈஸி தான், வெளில எடுத்துடலாம். ஆனா இப்ப ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து நம்ம லீகலா போக முடியாது. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஒரு திருட போறோம் இல்லாம புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கடல் வழியாவே போய் எடுக்கலான்னு பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு. ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் கடல் வழியா போவேன். ஆக்சுவலா அந்த பிளைட்ல வந்து இறங்கும்ல, அது பேர் என்னது, ரன்வே அந்த வழியா தான் போக போறோம். ஆக்சுவலா அங்கே நிறைய கேரேஜ் இருக்கு. அந்த கேரேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம காரை வச்சிருக்காங்க. இப்போ போய் தூக்க போறோம், அதான் சிம்பிளான பிளான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, எப்படி போக போற? அங்க போட் இருக்கா இல்ல ஏதாவது ஷிப்ல போக போறியா? ஏய், அதுக்காக தான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் பாரு. வாங்கி வைக்கிறனா இங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன் ஒரு இடத்துல இருந்து. ஸ்பை ஜெட் அங்கே இருக்கு பார்த்தியா? என்னடா கோவா பீச்? ஓ, அந்த ஜெட் ஸ்கியா? ஸ்பை ஜெட்னு ஏதோ ஒன்று. இதில் தான் போக போகிறோம். ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டே சர்ன்னு போயிட்டே இருக்க வேண்டியதா. அமெரிக்காவில் ஒரு கோவா பீச். இது கோவா பீச்சா என்ன? இல்லை பார்க்கறதுக்கு பாரு, அப்படிதான். கோவா எதனா போயிருக்கியா? அதான் கேட்டேன். கோவா எல்லாமே விலாக் தான் ப்ரோ. அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேவரட் யூடியூபர் விலாகர் யாரு? அப்படிலாம் யாரும் இல்லை, சும்மா ரேண்டமாக ஏதாவது வீடியோ வந்தால் பார்க்க வேண்டியதா? எதை போட்டாலும் பார்த்துட வேண்டியது, அவ்வளோதான். இவர் வண்டி வேற லெவலில் ஓட்டிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்ல ஓவராக அடிக்கும் இந்த இடத்துல, அதை கரெக்டாக ஓட்டணும். நீ அது இப்போ ஏதாவது ரோட்ல போனோம்னா கண்டிப்பா மோதிருவேன். இந்த அலையில இந்த கடல்ல ஒரே பிரச்சனை அலைதான். இப்படி இல்ல இல்ல, அலை பிரச்சனை தான், அதனால கரெக்டா ஓட்டணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம்ல. சரி சரி, நீ பெரிய டிரைவர் தான்ப்பா, ஒத்துக்கிறேன். அது இல்லாம வச்சுக்கோ, நம்ம கார் ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா பைக் ஓட்டுறது அதுவே தான் இருந்தது ரொம்ப நாளா. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு காரை போய் எடுக்க போறோம். அது வேற செம்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு. ஆமா, எந்த கார் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே நீ. ஆக்சுவலா வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான், அது மட்டும் தான் எனக்கும் தெரியும். இப்ப போய் பார்த்தாதான் நமக்கே தெரியும் எந்த மாதிரி கார் அதுன்னு. ஏன்னா நான் இன்னும் போட்டோ பார்க்கல, எதுவுமே பார்க்கல. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும் அப்படின்னா ஒரே கோவா பீச்ல இருந்து மெரினா பீச்சுக்கு 5 செகண்ட்ல வந்துட்டியே, பாக அப்படிதான் தெரியும். சரி, எங்கடா எங்க போயிட்டு இருக்க? நீ தான் சொல்லு எங்கடானா. இன்னும் ஒரு ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணிருக்கேன், அந்த ஸ்பாட் வர வரையும் இருக்கலாம் இறங்கி போய் தேட போறேன் ஒன்னொன்னா திறந்து. அது இல்லாம இன்னொரு பிரச்சனை தெரியல, போலீஸ் வந்துருவாங்க. இறங்கி ஒன்னா தேடிந்தா அதுதான் ஆகும். ஏய், என்னடா இந்த பக்கம் வழி இருக்க மாதிரியே தெரியல. ஏய், ஒழுங்கா தெரியுது, வழி இருக்குதாண்டா, நீ தான்டா கூட்டம் வந்த. ஏய், வழி இருந்துச்சுடா, ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி செங்கல் போட்டிருக்கீங்க. ஏய், அங்க பாரு, ஸ்டார்ரா, 3 ஸ்டாரு. ஐயோ, என்னடா இது? அது ஒரு ஹெலிகாப்டர் வர ஆரம்பிச்சிச்சு. சரி இரு, இந்த பக்கம் ஓடுவோம். அடிப்போம் பாத்துக்கலாம். ஒண்ணு, ஐயோ படம் அடிக்குதே. நார்மலா கன் வச்சு சுட்டாலே படம். ஐயோ, வெடிச்சிருச்சு, வேற லெவல்ரா. நீடா சுட்டா எனக்கு கரெக்டா போட தெரியவே தெரியாது. ஓகே ஓகே, வேகமா போடா. டேய், என்னடா பொறுமையா, நம்ம வந்த ஜெட் ஸ்கி, அதுதான் நம்ம வந்த ஜெட் ஸ்கி. ஆக்சுவலா அது போலீஸ் ஜெட் ஸ்கிடா, நான் நம்ம ஜெட் ஸ்கி தான் நினைச்சேன். ஓகே, அங்க போ. இதோ வந்துட்டேன். எவ்வளவு நேரம்டா இந்த மண்ணில் நடந்து போறதே? ஐயோ, இது எப்படி எடுப்ப? அதான், இது எப்படி கரைக்கு வந்துச்சு? கரைக்கு வந்த விட்டோம். நீ வேகமா வரும்போது அப்படியே தின்னது சொருவி இருப்ப. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? பின்னாடி நவுத்து முடியலடா. அப்படியேதான் அலை வரும், அலை வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஐயோ, அதுக்கு நம்ம சுட்டு போட்டுருவாங்களே. அலை இவ்வளவு தூரம் வருமா? ஈரமா தான் இருக்காங்க பாரு, நம்ம நிக்கிற இடம் கொஞ்சம் ஈரமா தான் இருக்கா. அப்ப அலை வரும்னு நினைக்கிறேன். வருது வருது, லைட்டா வருது. சரி, அதுக்கு முன்னாடி அங்க போலீஸ் வந்துட்டு இருக்காங்க தெரியுதா? அந்த ஓரத்துல ஒரு, ஆமாண்டா, தூரத்துல ஓடி வராங்க, எரும் மாதிரி ஓடி வராங்க. சுடுவா ஒண்ணு போடு, போடு, போடு.
நடந்து நினைக்கிறேன் இந்த பக்கம் டோர் இருக்கு, அதில் நெஸ்டே போயிடுறேன். இப்போ உள்ளதான் போறேன். நீ சுட்டுதான் அவன் பேர் எத்தனை பேர் வராங்க? கிரெனேட் லான்ச்சர் எடுத்து போடியா, மொத்த பேர் போடுவான். போகடா தாவுங்களா. ஐயோ கரெக்டாவே விழ மாட்டேங்குது. ஏய் ஐயோ இந்த டைம்ல கிட்ட போட செத்துருவோம். தேவலாத வேலை, இதுதான் கரெக்டான வேலை. சுடு தாவுங்களா. அழைக்காவது நினைக்கிறேன். ஓவரா சுடுறாங்க, அதிகமா சுடுறாங்க, செத்து போயிரும். அப்படியே வண்டி எடுத்து, இந்த வண்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு அப்படியே சுத்துவோம். எங்கடா எங்க கார் வச்சிருக்கீங்க? தாவலியா அது இருக்கு. சந்தோஷம்டா சாமி. வேறட்டும் போறது. வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியலடா, ஒரு டயர் போயிடுச்சுல, அதனால சுத்தமா ஓட முடியல. இப்ப நம்ம போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கதான் நமக்கு. சரி அதான் பின்னாடி போறேன். பாத்து போடா. சரி இந்த பக்கமாவது இருக்குமா வண்டி ஏதாவது? போலீஸ் கிட்ட இருந்து இப்பதான் தூரமா வந்திருக்கிறோம். போலீஸ் கிட்ட போயிட்டாங்க, அதனால வந்துட்டு இருக்கானு. இப்ப ஸ்டார் ஒண்ணுதான் குறைஞ்சிருக்குல்ல. வரானுங்க போறா ஹெலிகாப்டர் உள்ள ஓட உள்ள ஓடு உள்ள இருக்கு. இதான் நீ வாங்கின காரா? என்ன ஆறு ஒண்ணு என்ன வெள்ளையா இருக்கு, கொஞ்சம் கலரா கேட்டேன்னு. ஓகே இந்த கார் தான்டா. ஆமாண்டா ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸாக்ட்லி தான். அதாவது டோர் திறந்தா மேல பறக்கணும்னு. அதே இதே வண்டி தான் கண்டிப்பா. அது நல்லா இருக்கா காரு? இப்ப தப்பிக்கிறதுக்கு காரை பாக்குற நேரமா இது. போலீஸ் வரப்போது ஓடு, டிஸ்போசல்ல ஓட்டு வண்டா, ஓடு ஓடு. சாவ போற, அதை மட்டும் சாவு நிச்சயம். ஐயோ ஓ ஒரு நல்ல கார் கிடைச்சது, அது ஒரு சந்தோஷம். கார் எடுக்க வந்ததுக்கு இவ்வளவு பெரிய குத்தமாடா, ஓடி ஓடி அடிக்கிறாங்களே. ரன்வே தானே, எங்க ஒரு ஃபிளைட்டுமே காணோம் இல்ல. இதுக்கப்புறம் லேண்ட் ஆகும் போல இருக்கு. எங்க வழியே காணுமே? ஆப்ல இந்த பக்கம் காட்டுது. கண்ணாடி போட்டு விளாடுறது, கண்ணாடி போட்டா கிளார் அடிக்கிறது நமக்கு இப்போதைக்கு வேடா. அதனால வந்து நார்மலா போயிடுவோம். வண்டியா போலீஸ் வந்துட்டு இருக்காங்கல்ல, ஓடு. ஆக்சுவலா அந்த வண்டி ஓட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்பீடு வந்து ஆனால் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த ட்ரிஃப்ட் எல்லாம் சூப்பராக ஆகுது வண்டி ஓட்டுறதுக்கு. பாறேன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை இல்லை என்னடா ஓட்டுறேன். ஏய் நல்லா தானே ஓட்டுறேன். அதெல்லாம் செக் பண்ண எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வழி இல்லை, ஏதோ தப்பிக்கிற மாதிரியே. இப்போ நம்ம எதுக்கு ஓட்டின்னு இருக்கோம் தெரியுமா? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது. ரொம்ப தூரம் ஓட்டினா தான் காலி இல்லை, போலீஸ் வந்து காலியாக்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், பேசாத. தயவுசெய்து டிரைவிங்கில் என்னடாச்சு?
எப்பாடே மினுக்க ஆரம்பிச்சுச்சுரா ஃபைனலா. ஏய் எவ்வளோண்டா ஓட்டுறது, கையே வலிக்குது அந்த அளவுக்கு. கை வலிக்குதா, மினுக்கதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல ஓட்டு. அதுங்க ரைட் தான், ஆனா நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. இப்ப சொன்னல 200 கிலோமீட்டர் போனா நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கு வண்டி. மினுக்கா மினுக்க ஆரம்பிக்குமா, இவனுங்களே வருவானுங்களா அப்புறம் ஏத்திடுவானுங்களா. இவனுங்களே இடிச்சுட்டு நம்ம மேல ஒரு ஸ்டார் ஏத்தி போட்டுருவாங்க. நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது மாத்தணும்னா சொல்லுங்க, நம்ம மாத்திடுவோம். பேசி முடிச்சீங்க, போலீஸ் வரும் நினைச்சிருவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நினைச்சு கூட பாக்கல. அதனால பயங்கரமான ஒரு போலீஸா இருப்பாங்க போல இருக்கு. ஓ போ, நம்ம ஆஃப் ரோட் டிரைவிங் என்னது சொல்லு. ஒண்ணும் இல்ல சார், நீ ஓட்டு. சரி, ஆஃப் ரோடிங் ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இந்த வண்டியில பெருசா டேமேஜ் ஆகல, நல்லா இருக்கு. ஏய் மறுபடியும் மீனுக்குதுரா, இந்த வாட்டியாவது பார்த்து ஓட்டுறா. இதுதான் அப்பதுல இருந்து சொல்றானா, ஸ்டார் குறையிற மாதிரியே தெரியலடா. ஓட்டிட்டு குறைஞ்சிச்சாங்க பாரு. அப்பாடா, ஓகே. அதே மாதிரி முக்கியமா, இந்த வண்டி ஆல்ரெடி தார் மரம் உடஞ்சி போச்சு. பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு, அங்க போய் ரெடி பண்ணி பா. சரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஏய் இங்க ஒரு ஸ்டண்ட் போட்டு போயிடலாம். ஸ்டண்டா, இங்க ஏதரா ஸ்டண்ட்? அக்கா இங்க பள்ள மாதிரி இருக்கும், பண்ணாலே ஸ்டண்ட் தான். என்ன ஸ்லோ மோஷன்? ஆமா, இங்க ஸ்லோ மோஷன் தான் காட்டு. இதெல்லாம் ஒரு ஸ்டண்டாடா, மேல இருந்து விழுறது ஆக்சிடென்ட் தானடா. இங்க பாரு, பின்ன வரும் பாரு, என்ன வரும்? ஆக்சிடென்ட், ஸ்டண்ட் ஃபெயில் தான் வரும். அக்கா எப்ப போனாலும் பாஸ்டே வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு முகராசி வேணும் ஸ்டண்ட் பண்றதுக்கு. இல்லை இல்லை, இன்னும் வேகமாக வரணும். நீ எங்கே இருக்க மெக்கானிக் ஷாப்? இதோ இதுதான மெக்கானிக் ஷாப், ஆட்டோ ரிப்பேர். சரி போயிட்டு ரொம்ப சிம்பிள், காரை ரெடி பண்ண போறேன். ஒரு சின்ன கலர் சேஞ்ச் பண்ண போறேன் பாரு. இது கலர் சேஞ்ச்? அப்படியே சில்வர் தான்டா நல்லா இருக்கு சொன்னாக்கு. இல்லை இல்லை, ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை சில்வர்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கறான். நாங்க என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ஆல்ரெடி நல்ல கார் தான் வாங்கி வச்சோம். ரத்த கார் எல்லாம் கேட்டா இவங்களுக்கு டவுட் வராதா? சரி சீக்கிரம் சார், டக்குன்னு ரெடி பண்ணு. ரிப்பேர் தான், வேற ஒண்ணும் இல்ல. ரிப்பேர் அவங்க பேர் அவ்வளவுதானா? என்ன கலர் இது? டேய் இருட்டுல ஒண்ணும் தெரியலடா. சரி சரி, அவங்க பேர் லலிச்ச வலிக்கு நிக்குதா, வள 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 வளனு. ப்ளூ கிரீன் அது, ஆக்சுவலா கிரீனும் இருக்கு இதுல, ப்ளூ கலர். ஹெட் லைட் எல்லாம் செம்ம அடிக்குதே இந்த நைட் விஷன்ல பாக்குறதுக்கு. ஏய் அடுத்து என்ன பாடா, இன்னும் கூட்டு வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்கு முடியலடா. அடேப்பா, நான் ஓட்டுனு வந்தது நீ சொல்ல பாத்தியா? இருந்தாலும் ஒண்ணு கைடு பண்ணி கூட்டு வரோம்ல. சரி, நம்ம ஒரு புது வண்டி வாங்கலாமா? பைக்கு புது வண்டியா? எதுக்கு புது வண்டி? ஆக்சுவலா வந்து சைமன் போன் பண்ணான் நேற்று, இந்த மாதிரி ஒரு வண்டி எல்லாம் நிறைய வந்திருக்கு, உனக்கு பிடிச்ச வண்டியா இருந்தா வந்து வாங்கிக்கோ அப்படின்னா. ஆமாண்டா, நம்மளும் இந்த ஸ்பிளண்டர் வச்சு எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது. நம்மளும் ஒரு வண்டியை வாங்குவோம். ஸ்பிளண்டரே இங்க கிடையாது, எதுவுமே அந்த வீட்டுல விட்டேன் நானு. சரி, அந்த வண்டி வாங்கினா இப்ப போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. நாளை காலைல போலாம். இருந்தாலும் அங்க நிக்குது போற வண்டிங்க. இது மூணுமே என்ன வண்டி தெரியல? ஹார்லி டேவிட்சன். எக்ஸாக்ட்டா அதேதான். அப்படி எனக்கு பிடிச்ச கலர் இது. இந்த கலரும் நல்லா தான் இருக்கு. Black காமன் கலர், white காமன் கலர், red நல்லா இருக்கு. சரி, first இத ஓட்டி பாப்போமா? ஓட்டலாம் இல்ல, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். புது வண்டியாடா இப்படி பண்ற? அதெல்லாம் செக் பண்ணுடா, நல்லா தான் இருக்குல. ஹெல்மெட் போட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல பாப்போமா? இதெல்லாம் நம்ம ஊர்ல பண்ணா ஓட விட்டு அடிப்பான். சைமன்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நீ நல்லா இருக்குடா, வண்டியோட அந்த சவுண்ட் எஃபெக்ட் செமையா இல்ல? போட்டு
சரி வண்டி திருப்போமா, போய் காசை கட்டிட்டே வண்டியை திருப்ப வேண்டியதா? ரெட் ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டு அந்த மூணு கலர்ல ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டை விட நல்ல ஒரு வண்டி தான் இது. ராயல் என்ஃபீல்டு ஒன்று அவங்ககிட்ட வரல போல இருக்கு, வந்திருந்தா அதை கூட எடுத்துருக்கலாம். ஹார்லி டேவிட்சன் ரொம்ப நாள் இந்த பேரே எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது, சூப்பராக இருக்குல்ல பேரே. நீ தேய்க்கிறத நிறுத்திட்டு போய் காசை கட்டி எதுக்கு போட்டு இப்படி தேய்ச்சின்னு இருக்க? புது வண்டி புது வண்டி மாதிரி புது வண்டி மாதிரி புது வண்டி ஆச்சு. இல்லனா எங்க நிக்கிறான்? அவன் காசு குடுக்கணுமா? அவன் இருக்க மாட்டான், ஜஸ்ட் நம்ம பே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு எவ்வளவு காசுன்னு தெரியலையே. ஜஸ்ட் 6 லட்சம். ஓகே ஓகே, நம்ம கிட்ட அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, பே பண்ணியாச்சு. நம்ம கிட்ட மிச்சம் எவ்வளவு இருக்கு பாரு? 85,000 இருக்கு. $85,000 தான் இருக்கு. $85,000 காரை விட தந்து வீட்டாண்ட வச்சாச்சு. அத போனஸ் தான் பைக்கும் வாங்கிட்டோம். அது என்ன? அது ஹார்லி டேவிட்சன். ஹார்லி டேவிட்சன். சோ இந்த கார், இந்த பைக்கை வாங்கணும் எதிர்பார்க்கல, வாங்கியாச்சு. சோ இன்னைக்கு கேம் ப்ளே அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணனும்ன்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே கைஸ், பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு கேம் ப்ளே மீட் பண்ணலாம். டாடா, பை பை, see you.